குழந்தையின்மைக்கு ஓர் தீர்வு வம்சம் கருத்தரித்தல் மையம். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஆர்த்தி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சில பேர் சிம்பிள் க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். கீது கிறிஷ் கேட்டிருக்காங்க, மேடம் எனக்கு ட்வின் பேபி பிரெக்னென்ட், நான் ஸ்டெப் ஏறலாமா, 7 மந்த் ஆச்சு அப்படிங்கிறாங்க. சரி, ட்வின்ஸ் ஆகும் போத முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேபியோட வெயிட்டை தாங்குற யூட்ரஸில் 2 பேபியோட வெயிட்டும் சேர்ந்து சுமக்குது. ஸோ 7 மாசத்துலேயே ஆல்மோஸ்ட் நிறமாச வயிர் சைஸ் வந்திருக்கும். நிறமாச பேஷண்ட்லாம் நல்லா ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குங்க, அப்போ தான் நமக்கு நேச்சுரல் லேபர் பெயின் இன்டியூஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம சொல்லி கொடுப்போம் தான். நமக்கு அதே மாதிரி கான்செப்டில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயின் பண்ணி ஏறிட்டு ஒருவேளை ஒரு வலிகைன்னு பிடிச்சிச்சுன்னா குற பிரசவ மாதிரி ஆகிடும். ஸோ அது கொஸ்டின் என்ன, படுத்த படுக்கையா இருக்கணுமா, கிடையவே கிடையாது. ஸோ இதை தான் நாங்கள் எப்படி அசஸ் பண்ணுவோம்னா, சர்வைக்கல் லென்த் ஸ்கேன்லேயே பார்த்துடலாம். கர்ப்பை வாயோட லென்த் பார்க்கலாம், உள்வாய் மூடி இருக்காங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. இல்லை சர்விக்ஸ் ஷார்ட்டாக இருக்கு, இன்டர்ன் லாஸ் ஓப்பன் அப்லாம் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, சர்வைக்கல் கெனால் ஃப்ளூடு அந்த மாதிரி ஏதாச்சும் தொந்தரவு கொடுத்தாங்கன்னா பெட்டர் வந்துட்டு நீங்கள் இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட்ல இருந்துட்டு மினிமல் ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இல்லை சர்விக்கல் லென்த் தான் நல்லா தான் இருக்குது, வேற பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா, இப்போ வீடு எனக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெதுவாக ஏறி போய் அங்கே இருந்துக்கோங்க, செக்அப்லாம் இறங்கி ஏறுற மாதிரி பார்த்துக்கலாம். அதனாலலாம் உங்களுக்கு ப்ரீடம் டெலிவரி போகுங்கிறது வாய்ப்புகள் கம்மி தான், பயப்பட வேண்டாம். இப்போ ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, மேடம் நார்மல் டேட்ஸே எனக்கு பிடிக்கல, பிளாக் டேட்ஸ் சாப்பிடலாமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக சாப்பிட்றது பற்றி ஒரு தப்பும் கிடையாது. சி, டேட்ஸுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான், பட் அதில் ஒரு சின்ன கேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இனிப்பு கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிற ஒரு விஷயம். இப்போ ஒருவேளை உங்கள் சுகர் வேல்யூ டயபெட்டிக் லெவலில் இருக்குது, கொஞ்சம் நம்ம அசால்ட்டாக விட்டால் டயபெட்டிக் ஆகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனில் இருந்தீங்கன்னா, நார்மல் டேட்ஸ் ஆகட்டும் இல்லை பிளாக் டேட்ஸ் ஆகட்டும், பெட்டர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நான் அவாய்ட் பண்ணிட்டேன் நமக்கு எப்படி அயன் கண்டென்ட் கிடைக்கும்னா, பயப்பட வேண்டாம். டேட்ஸ் மாத்திரம் அயன் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாச்சு நம்ம கீரைகள், நல்ல டார்க் கிரீன் கீரைகள் ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸ் ஆஃப் அயன். சோ அதை நம்ம சாப்பிட முடியல, எனக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்குனாலும் அட்லீஸ்ட் ஒரு சூப் மாதிரி எல்லாம் வச்சு நீங்க குடிச்சுக்கலாம். அந்த நார்ச்சத்து இல்லனாலும் அட்லீஸ்ட் அந்த சூப்ல இருக்கிற சத்துமானத்தை உங்களுக்கு சேர மாதிரி பாத்துக்கலாம். அது மாத்திரம் இல்லாம பிரிஞ்சால் எல்லாமே நிறைய கண்டென்ட் இருக்குதா செய்யுது. சோ நீங்க டேட்ஸ் சுகர் நார்மலா இருக்கும் பட்சத்துல டெய்லி 2-4 எடுத்துக்கலாம். ஒருவேளை சுகர் ஃப்ளக்சுவேட் ஆயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்னா பெட்டர் டேட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சிவரஞ்சினி கேட்டிருக்காங்க, மேம் கிரேட் 0 பிளசன்டா லோ லைங்குன்னு வந்திருக்கு, ஸோ ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கரு எங்கே ஃபார்ம் ஆகுது, குழாயில் ஃபார்ம் ஆகுது. குழாயில் ஃபார்ம் ஆகி ஒரு 3-5 டேஸ் கழிச்சு தான் வந்து கருவறையிலக்குள்ளே வந்து பதியம் ஆகும். அப்போ அது வந்து ட்ராப் ஆகிற மாதிரி அந்த பதியம் ஆறப்போ செல்லப்போ கீழால் பதியும் கீழால் பதியிறப்போ என்னென்னா, உள்வாய் கிட்ட அந்த நஞ்சு வளர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அடுத்தடுத்து ஸ்கேன் பண்ணப்போ நிறைய ரிப்போர்ட்டில் லோ லைங் பிளசன்ட்டான்னு கொடுப்பாங்க. ஸோ அப்போ கொடுத்தா என்ன யூஷுவல் ப்ரிகாஷன் கொடுக்குறதுனா, அன்னெசரியாக ட்ராவலுக்கு போக வேண்டாம், வெயிட் லிஃப்ட் பண்ண வேண்டாம், பாத்ரூம் போகிறச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி போக வேண்டாம், கான்டாக்டில் இருக்க வேண்டாம். இதுதான் ப்ரிகாஷன் சொல்கிறது. பட் இதை தவிர ஒர்க்கே போகக்கூடாதுங்கிறது கிடையாது. உங்களுக்கு ஒரு மைல்டு ஜாப் தான், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கம்ப்யூட்டர் ஒர்க் அந்த மாதிரி பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்குன்னா பெருசாக பயப்பட வேணாம். அதுவே சில பெண்மணிகள் கொஞ்சம் வெயிட் லிஃப்டிங்கு எங்கேயாச்சும் ஃபேக்ட்ரியில் வேலை பண்ணுறாங்கன்னா அவங்களெல்லாம் வேலைக்கு போகவே போக வேண்டாம் தான் நாங்கள் சொல்வோம். ஸோ 3rd மந்த்தில் இந்த நிலை வரும். அடுத்து எப்போ மறுபடியும் ரீசெக் பண்ணி பார்ப்போம், 5th மந்த்தில் அகைன் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறச்சேன், அந்த நஞ்சு மேலே ஏறிடுச்சாங்கிறது கன்ஃபார்ம் பண்ணணும். அதாச்சும் நஞ்சுனா நஞ்சாக மேலே ஏறி போக போகிறது இல்லை, ஆப்வியஸ்லி அந்த நஞ்சு ஒட்டிக்கிற இடம் யூட்ரஸ் விரிய விரிய அது அப்படியே மேலே அப்பேரண்டாக அது மேலே ஏறிட மாதிரி இருக்கும். இதை தான் நாங்கள் பிளாசென்டல் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நஞ்சு ஒருவேளை மேலே ஏறி போச்சுன்னா பயப்படவே வேண்டாம். 5th மந்த்துக்கு மேலேயும் அந்த நஞ்சு கீழேயே இருந்துட்டு இருந்தால் தான் நாங்கள் பிளசன்ட்டாக ப்ரிவியாங்கிற அந்த டேர்மே வரும். அந்த பிளசன்ட்டாக ப்ரிவியாக்கும் மறுபடியும் அந்த உள்வாயிலேருந்து எவ்வளோ கிட்டத்தில் இருக்க எவ்வளோ தள்ளி இருக்க அந்த டிஸ்டன்ஸ்லாம் வச்சு கிரேடிங் கொடுப்போம் தான். மைல்டு கிரேடு வந்துட்டு பெருசாக ப்ராப்ளம் இருக்காது, பட் ஸ்டில் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். அப்போ வந்துட்டு நீங்கள் ஒர்க்கில் 5th மந்த் மேலேயும் பர்சிஸ்டண்ட்டாக நஞ்சு கீழேயே இருக்குன்னா பெட்டர் வந்துட்டு ஒர்க்கில் வந்து லாங் லீவ் கொடுத்துட்டு டெலிவரி நல்லபடியாக முடிச்சுட்டு ரீஜாயின் பண்ணிக்கிறது தான் நல்லதாக இருக்கும். தேங்க்யூ. குழந்தையின்மைக்கு ஓர் தீர்வு வம்சம் கருத்தரித்தல் மையம்.